ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ பிளாக்ஸ். நான் தான் உங்க சித்து. நீங்கள் எங்கே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, வந்து மை ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பாண்டிக்குள்ளே தான் வந்து ஒரு ஹவுஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஹவுஸுக்கு வந்து என்னன்னா வந்து லைட் செட்டை பார்க்கணும்னா ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன் நான். ஸோ எங்கே வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து ட்ரீம் கார் ஸோ ஒரு லைட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் இருக்குது, சுவிச்சஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸுமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, நிறைய கிராண்ட் லைட்லேயும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றின ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக நம்ம பிரதர் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். லெட்ஸ் கோ. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கடுக்குள்ள வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம். ஓகே, நம்ம கூட வந்து பிரதர் இருக்கிறாரு. பிரதர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கலாம். ஹாய் பிரதர். ஹலோ, உங்கள் நேம் பிரதர் கிரண். ஓகே பிரதர், ஹரிங்கா எலக்ட்ரானிக்ஸ். ஹிங்கா எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, நமக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தத்த பத்திரம் அப்படி தான் இருக்கும். கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர், என்னென்ன மேட்ரு இங்கே? நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர்ஸ் இருக்கோம், நம்ம ஓன் பிராண்ட் இருக்குது. ஹிதான்ஷின்னு சொல்லி என்னோடய பிராண்ட் இருக்குது. நாங்கள் வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து அகமதாபாத்தில் பண்ணிகிட்ருக்கோம். பேனல்ஸ், கமர்ஷியல் லைட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ளஸ் இது எல்லாம் வால் லைட் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் ஃபேன்சி லைட் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ, இதில் எந்தெந்த ஊரில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க? 90% சைனாலேருந்து இம்போர்ட் ஆகுது. இது தவிர ஓன் மேனுஃபேக்சர் அகமதாபாத்தில் ஃபேக்ட்ரி. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ லாஸ்ட் க்வெஸ்சன் ப்ரோ, இப்போ நான் இங்கே லைட்ஸ் வாங்க வரேன்னா இதுக்கு நீங்கள் ஏதாவது வாரண்டி அதுமாரி பண்ணுவீங்களா? ஃபேன்சி ஐட்டமுக்கு வாரண்டி வராது, கமர்ஷியல் ஐட்டமுக்கு வாரண்டி வரும். 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் டிபெண்ட் ஆன் பை த ப்ராடக்ட்ஸ். ஆனால் சர்வீஸ் பண்ணுவீங்க? கமர்ஷியல் ஐட்டம் கம்ப்ளீட் சர்வீஸ் இருக்குது, ஸ்பேர் பார்ட் எல்லாம் அவைலபிள். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த சைட்லேருந்து போகுமா? அந்த ஒரு சில லைட்லாம் இதில் அதை பற்றி நம்ம போகுமா? ஸோ ஓகே ப்ரோ, இந்த பேனல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இது என்ன மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன், இது யாரெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து கமர்ஷியல் பேனல் ப்ளஸ் ஹோம் ஹவுஸ் யூஸ் பேனல்ஸ். இது ஃபால் சீலிங்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கமர்ஷியல் டைரக்ட் காங்கிரீட் சீலிங்ல யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஓன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு ரேட்ல ரேட்ல அதுல என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆயி என்ன ரேட் வரையும் முடியுதுல்ல? வந்து லைட் வந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆயி கிட்டக்கு 50000 ரூபாய் வரைக்கும் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஃபால் சீலிங் ரெஃபர்ல ஃபால் சீலிங் யூஸ் பண்ற ஐட்டம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபால் சீலிங், மீதி எல்லாம் வால் லைட்ஸ் இதெல்லாம் அப்படியே ஒண்ணுனா வந்து இருக்கு. ஃபால் லைட் தான் ரெஃபர்ல வந்து. சோ ஒரு கமர்ஷியலா ஐ மீன் சர்ச்சஸ் அந்த இடத்துல போனா சோ 30 ஃபீட் மேல தான் எல்லாமே வயர் இருக்கும். சோ அந்த இடத்துல வச்சே அது வந்து கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி ஹை ரூஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே இருக்கு, ஃபுல்லா ஃபுல்லா மேலே இருக்கு. மேலே ஓகே, மேலே நிறைய ஐட்டம் இருக்கு, நான் மேலே போய் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இங்கே ஒரு சில ஐட்டம் இருக்குல்ல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. இது வந்து வால் லைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நம்மளும் ஹாலில், பெட்ரூமில், கிச்சனில், டைனிங் ஹாலில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, இது ரேட்டில் என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது? இதுக்கு நீங்கள் எதாவது வாரண்டி அதுமாரி பண்ணுறீங்களா? பல்க்கு வாரண்டி வரும். இது தவிர ஸ்டார்ட் ஃப்ரம் 800 ருபீஸ் to 3000-4000 ரேஞ்சில் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ஊரில் பாண்டிச்சேரி இல்லை, ஸோ நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு நீங்கள் ஒரு பார்சலோ இல்லை டெலிவரியோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்களா? லாரி டிரான்ஸ்போர்ட்டில் போடுறோம் நாங்கள். லாரி டிரான்ஸ்போர்ட், அதில் ஏதாவது சின்ன ஒரு ஏதாவது கோளாறு மாரி எதாவது பண்ணிச்சுன்னா, அந்த லைட்ஸ் வர டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை வந்து டிபெண்ட், எந்த ஐட்டமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சார். எந்த ஐட்டம்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம முடியலன்ற பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் டேமேஜுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வால் கிளாக் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரேட்டு போகுது? அதெல்லாம் 1200 ருபீஸ் வால் கிளாக்கோட ரேட் வரும். இதெல்லாமே வா. ஸோ அது வந்து அந்த லைட்டுக்கும் அந்த கிளாக்குக்கும் சேர்த்து ஒரே பேட்டரி தான் இல்லை? எலக்ட்ரிக்கல் கிளாக்கு வந்து பேட்டரி, லைட்டுக்கு வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். கரண்ட்டில். ஓகே, இதுக்கு என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது? 1200 ருபீஸ்ல இருந்து 3000 இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து ஆன்லைனில் ஒரு மாடல் பார்க்குறேன், சேம் கிட்டோ இதுலேயே வந்து ஒரு ஆன்லைனில் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்ககிட்ட கேட்டால் சப்போஸ் 2-3 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதில் வந்து கிடைக்குமா? மோஸ்ட்லி என்னோட குரூப்ல இருக்கும், நான் இந்த மாதிரி இருந்தாலும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல சார். ஓகே 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 ப்ரோ. ஸோ கைஸ், அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது. இந்த ஃபேன் எல்லாம் பற்றி சொல்லுங்க ப்ரோ. நம்மளுக்கு பிராண்ட் இருக்கு, க்ராம்ப்டன் இருக்கு, ஜிஎம் இருக்கு, லூமினஸ் இருக்கு, ஓகே, ஹெவல்ஸ் இருக்கு, எல்லா பிராண்ட்லயும் நம்ம பண்ணி இது எல்லாமே டாப் மோஸ்ட் பிராண்ட் தான் வந்து இருக்கு நம்மளுக்கு. இதுக்கு ஃபேனுக்குலாம் வாரண்டி அது மாதிரி தான், கம்பெனி டைரக்ட் கம்பெனி வாரண்டி 2 இயர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் தான் ஃபுல்லாகவே வந்து இப்போ நிறைய அட்வான்ஸாக நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய அட்வான்ஸில் வந்து ஃபேன்லாம் நிறைய மாறிடுச்சு. அந்த ஃபேன் லைட் ரெண்டுமே இன்க்ளூடிங்காக ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பிஎல்டிசி ஃபேன் சொல்லி வந்திருக்கு. ஓகே, இதுவா? ஆமாம், இது அட்வான்ஸ் ஃபேனு தான். நார்மல் ஃபேன் வந்து 20 வாட்ஸில் ஏடும், இது சாரி 70 வாட்ஸில் ஏடும். இது எல்லாமே விஎல்டிசி ஃபேன், ஏசி டு டிசி கன்வெர்ஷன், 28 வாட்ஸில் ஓடும். ஓகே, ஆனால் லைட்லி சேம் 3. ஆமாம், லைட் வாட்டாச்சு 3 இயர்ஸ் வாரண்டி வித் ரிமோட்டோட வரும். ஓ, ரிமோட்டோட. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிடலாம், யூஸ் பண்ணிடலாம், பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ நான் வந்து வெளியே போகிறேன், மறந்துட்டேன் ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ எதாவது அதுக்கு ஆப்ஷன் எதாவது? அது ஒரு ஐ ஒரு மாடல் மட்டும் அந்த மாதிரி ஐஓஎஸ் கனெக்டடில் இருக்குது. ஓகே, இதெல்லாமே அலெக்ஸா கூட நான் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு மாடல் கனெக்ட் பண்ணிடலாம், அதில் ஒரு சில மாடல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் என்ன ரேட் வரும் நீங்கள்?
சொல்றீங்க? 6000 கிட்ட இருக்கும் அது. 6000 கிட்ட வந்து, சோ அது வாரண்டி அது கண்டிப்பா இருக்கும். 3 இயர்ஸ் வாரண்டி வரும். ஓகே, சோ இதெல்லாம் இந்த லைட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பாட் பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் manufactured பண்ணிட்டு இருக்கோம். வீட்ல அங்க ஃபால் சீலிங் பண்ணாம இருக்காங்க, டைரக்ட் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல போடுவாங்க. இது 3 கலர்ஸ் ஆப்ஷன், ஆன் ஆஃப் பண்ணா கலர் மாறும். இந்த மாதிரி இருக்கு, ஆர்ஜிபி கலர்ல மாறிடும். ஆமா, ஒரு சென்டர்ல ஒயிட் இருக்கும், வெளியில yellow, pink, blue, green, அந்த மாதிரி 5 கலர்ஸ் வரும். ஓகே, ரிமோட் நீங்க கொடுத்துறீங்க? இல்ல, சுவிட்ச்ல ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. சுவிட்ச்ல ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ஹோம் ஃபேன்ஃபேக்சர் பண்றீங்க, சோ அப்ப உங்ககிட்ட தான் அந்த ஆல்மோஸ்ட் அந்த வாரண்டி, நீங்க இதெல்லாம் பத்தி இதெல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, 1 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, வாரண்டி எல்லாமே இருக்கு. ஓகே, ஆன லைஃப் டைம் செட்டில் அந்த பீஸ் டு பீஸ் ரிப்ளேஸ்மென்ட். ஓகே, இது அப்படியே பீஸ் மாத்தி வேற பீஸ் கொடுத்துறோம். ஓகே, இந்த இந்த மாதிரி அதுக்கு பேர் நார்மல் டேபிள் லாம்ப் ஷேட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நார்மல் லாம்ப் தான் மாத்தணும், நீங்க வேற பிராண்டட் லாம்ப் எடுத்து வாரண்டில மாத்திடலாம். ஓகே, ஆனா போ இதுல வந்து போனா உள்ள இருக்க லைட் மட்டும் தான் போகும், அப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா மேல வந்து எதாவது பிரேக்கேஜ் எதாவது ஆயிடுச்சுனா இது பண்ண முடியாது. ஓகே, இதுதான் நார்மலா இல்ல வந்து இன்னும் நிறைய வச்சிருக்கீங்களா? இன்னும் இருக்கு நம்மள்கிட்ட, சென்னை ஆபீஸ்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. நாங்க சென்னை அங்க இருந்து ஹோல் செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா. ஓகே, அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க பண்ணுங்க. சவுத் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணுங்க. சவுத் இந்தியா. ஓகே ப்ரோ, இப்போ இது இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ நான் உங்களுக்கு கேக்குறது ஆன்லைன்ல கேக்குறது அதுமே கிடைக்குமா உங்ககிட்ட? 90% கிடைச்சிரும். 90% வந்து ஓகே ப்ரோ. ஆல்ரெடி இதெல்லாம் இந்த குட்டி குட்டி லைட் நினைக்கிறேன், எல்லாமே ஸ்பாட் சீலிங் லைட்ஸ் எல்லாமே அதில் இன்டீரியர் லைட்ஸ், இதெல்லாம் இன்டீரியர் லைட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக இன்டீரியரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம். இதோட மேலே அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய லைட்ஸ் ஆன் பண்ணி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ மேலே ஒரு சில லைட்லாம் இருக்குல்ல, ஹேங்கிங்லாமே வந்து அந்த லைட் நேம் சரியா தெரியல, அது லைட் பேர் என்ன? ஹேங்கிங் லைட் சொல்லுவோம். ஹேங்கிங் லைட்ஸ். ஸோ இந்த ஹால் ஹேங்கிங் சொல்கிறாங்கல்ல, இதில் என்ன ரேட்லாம் ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து? இது வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் தான். இம்போர்ட்டட் தான். பிராண்ட் நம்ம ஓன் பிராண்ட் ஹிதான்ஷி பேரில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 800-900 ஸ்டார்ட் ஆகும். பேசிக்கலி சிங்கிள் ஹேங்கிங் எல்லாம் 2000-2500 வரைக்கும் இருக்கு, ட்ரிபிள் ஹேங்கிங் வந்து 5000 வரைக்கும் இருக்கும். ஓகே, எவ்வளோ தான் 5000 ஸ்டார்டட் வித்து எந்த 5000, அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு நிறைய கிராண்ட் ஐட்டம்லாம் நான் கேட்குறேன், ஸோ அதெல்லாம் எவ்வளோ ரேட் வந்து வரும்? அது 5000-10000 கிட்ட இருக்கும், அந்த அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வா. ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஓகே பிரதர், இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து அந்த வாரண்டி, அந்த பிரேக்கேஜ் தவிர்த்து வாங்க வாரண்டின்னு ஒன்று கொடுக்குறீங்க? இது எல்லாமே பல்க் தனியாக தான் வாங்கணும், பல்க் போட தான் வாரண்டி வரும், மீது இது வாரண்டிஸ் வர. ஓகே, இப்போ இந்தமாரி ஒரு சில கிறிஸ்டலில் இருக்குது இல்லை, முடியல ஆள் வேணும்னா 6 மந்த்ஸ்ல ஒரு வாட்டி நீங்க ஆள் சொன்னீங்கன்னா நாங்க அமுச்சு விட்டோம், அதுக்கு தனியா சார்ஜஸ் அவர் வாங்கிடுவாங்க. அவர் மேக்ஸிமம் வித் இன் டேஸ்ல நீங்க முடிச்சு தந்துருவீங்க, அது வந்து கிளியர், அது டஸ்டர் ஃபுல்லா கிளியர் பண்ணி ஜஸ்ட் 3-4 hours மேக்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுது, அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணுற ஒரு இது பண்ணுறப்ப வந்து திரும்பி, அப்போ அதுக்குலாம் எவ்வளோ டேஸ் இருக்கும்? இதெல்லாம் ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதில். ஓகே ஓகே, சரி ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய விரும்பின ஒரு சில ஐட்டம்லாம் எல்லாம் வந்து நினைக்கிறவங்க ஒரு குட் ஆம்பியன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும், நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து. ஓகே ப்ரோ, இந்த சைடு வாங்க, இதெல்லாம் என்னமாரி ரேட்டு போகுது? இது இது எல்லாமே இன்பில்ட் எல்இடி வால் லைட்ஸ். ஓகே, எல்இடி எல்லாம் இன்பில்ட் வரும், வித் டிரைவர்ஸோட இருக்கும். ஓகே, நார்மல் வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுற வால் லைட்ஸ், வாசரில் வாசக்காலில் சைடில் போடுவாங்க, அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே. 3 கலர் ஆப்ஷன், ஆன் ஆஃப் பண்ணால் கலர் மாறும், 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே. ஓகே, ஆனால் அதுக்கு வந்து ரிமோட்ல சுவிட்சஸ்ல தான் மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ இந்த லைட் வாங்குறேன், உங்கள் கடையிலேயே சுவிட்ச் ஒயர் எல்லாமே வாங்குறேன். ஸோ இப்போ இது ஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஆள் அனுப்புங்களா இல்லை நாங்கள் தனியாக தான் வச்சு அதை ரெடி பண்ணேன்? நார்மலாக நான் எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, அவரெல்லாம் ஃபிட் பண்ணிடுவாங்க. முடியலன்னு சொன்னாங்கன்னா நம்மள்கிட்ட எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, நான் டேரக்ட் காண்டாக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அவங்க ஃபுல்லாக ஃபிட் பண்ணி சார்ஜஸ் எல்லாம் உங்ககிட்ட அவர் டேரெக்டாக பேசிக்கலாம். ஓகே, இது எல்லாமே இந்த இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து டியூப்லைட் என்ன ஸ்டார்ட் ஆகி இது நார்மல் டியூப்லைட் இல்லை, இது எல்லாமே வாஷ் மிஷினோட மிரர் லைட்ஸ் எல்லாமே, மிரர் போன மேலே போட்ட லைட்ஸ் எல்லாமே 3-in-1 ஆப்ஷன்ஸோட இருக்குது இதில். ஓகே ஓகே, இந்த மிரர் இது பெரிய சைஸாக கிடைக்குமா? ஓகே, அங்கே இருக்குதா?
பழைய கலர் லால்டென்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. இதுல என்ன ரேட் வருது? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1800 ஸ்டார்ட் ஆகுது, 3000 இருக்கு. 3000 இப்போ இதெல்லாமே வுட்டு தானா இல்லை காஸ்டிங்? காஸ்டிங் டை காஸ்டிங் ஐட்டம்ஸ் வந்து டை காஸ்டிங். ஓகே ஓகே. ஸோ இதுலமே இப்போ டூல் பொடி காது அந்த ஐ காஸ்டிங். ஓகே, இப்போ இதில் ஒரு கோலர் கொடுக்குது, அந்த லைட்டு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அது கீழே விழுந்தால் தான் பிரேக் பிரேக் ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆகாது. ஓகே, இப்போ லைட்டில் அதுக்கு என்ன மாரி உங்ககிட்ட திருப்பியும் வந்து கிடைக்குமா அந்த லைட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே 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 ப்ரோ. ஸோ இந்த சைடு போனால் இன்னுமே நிறைய கலர்ஃபுல்லாக இது பார்க்கும்போது வந்து ஒரு எப்படி சொல்கிறதா வந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த அங்கே ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு போகுது? இதே இம்போர்ட்டட் தானா? எல்லாமே இம்போர்ட்டட் தான். என்ன ஊர்ல இருந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வருது? சைனால இருந்து. சைனா ஃபுல்லா இங்க 90% ஃபுல்லாவே சைனா சைனால. ஓகே. ஆனால் மேனுஃபேக்சரிங் நீங்கள் வந்து இந்தியாவில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க, சென்னையில் வந்து அது வேறு ஐட்டம்ஸ், கமர்ஷியல் ஐட்டம்ஸ். கமர்ஷியல் ஐட்டம்ஸ். ஸோ ஓகே ப்ரோ. ஸோ இது ரேட் மட்டும் சொல்கிறேங்க, இது ஸ்டார்டட் 200 சேம் 800 ஸ்டார்ட் ஆகி 3000 வரைக்கும் மாடல்ஸ் இருக்கும். ஓகே 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 ப்ரோ. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஐட்டம் நிறைய இருக்குது. இது அவுட்டோர்ஸ் ஃபுல்லாங்க. ஓகே. ஸோ நிறைய ஐட்டம் இருக்குது, நம்ம கூட நான் நிறைய பார்த்து வச்சிருக்கிறேன். ஸோ நானும் நிறைய சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எது தேவைப்படுது வீட்டில் வந்து டைம் மாற்றிக்கலாம்னு தான் இருக்கிறேன். ஸோ வால் ஃபிட்டிங் தான் இது எல்லாமே வந்து. வால் அவுட்டோர்ஸில் போகிறேன், தனிப்பட்டா கூட ஒன்றும் ஆகாது. வழியில் எக்ஸ்டீரியரில் வந்து டிசைன்ஸ் பண்ணுறாங்க, ஷேப்ஸ் எல்லாம் தனியாக ஷேப்ஸ் வரும். ஓகே. இது எதாவது ரொட்டேட் ஆகுமா? அதெல்லாம் லைட் ரொட்டேட் ஆகாது, இது வந்து கலர் மாறிட்டே இருக்கும். கலர் மட்டும் மாறிட்டே இருக்கும் அந்த மாடல். ஓகே ப்ரோ. இப்போ இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த பீச்சில் நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபோக்கஸ் ஸ்டைட் வச்சு அதில் வந்து ஐ லவ் யூ பாண்டியனே பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணி தருவீங்களா நீங்கள் வந்து? அந்த பண்ணி அகேன்ஸ் ஆர்டரில் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி அதாவது நேம் கேட்டோன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி வெண்டோஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஓகே 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 ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் டியூப்ல என்ன ரேட் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? டியூப்லெஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 190. ஸோ அது கண்டிப்பாக வாரண்டி, 1 இயர் வாரண்டி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே அது இம்போர்ட்டட் எல்இடி தான் நினைக்கிறேன். இல்லை, இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இந்தியன் மேனுஃபேக்சர்ஸில் வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் தெரிஞ்சிருக்கும், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஐ ஃபீட், அதாவது வந்து தூரமாக வயர் வச்சு கட்டுறாங்க பார்த்தீங்களா, தளத்தை வந்து அவங்க தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிரதர், இதில் என்ன ரேட் வருது? இது வந்து 1 லேக் 1.5 லேக்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000 கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஹை ரூஃப் மண்டபம்ல யூஸ் பண்ணுற மாதிரி லைட்ஸ் எல்லாமே. ஓகே ப்ரோ. இப்போ 1.5 அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ இதுக்கு எதாவது காம்ப்ளிமெண்ட்டாக எதாவது கிடைக்குமா? காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பல்ப்ஸ் எல்லாம் வேணும், காம்ப்ளிமெண்ட்ஸில் வரும் அது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இதெல்லாமே வந்து தனித்தனியாக ஃபிட் பண்ணுறது தானே வந்து வாங்கிட்டு வந்து? தனித்தனியாக ஃபுல் ஃபிக் பண்ணும். இது கட்டிக்கிட்ட 2 நாள் ஆகும் ஒரு ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இது வந்து அவ்வளோ சீத்த பிரேக்கேஜும் ஒன்றும் ஆகாது, அந்த கிளாஸ் எல்லாமே எதுவுமே ஒன்றும் ஆகாது. நம்மளாக போயிட்டு எதாவது பண்ணால் மட்டும்தான் அதில் உண்டு. ஓகே ப்ரோ. நம்ம ஃபஸ்ட் வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஃபேன்சியாக நிறைய லைட்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த ஒயர், அந்த அதுக்கு யூஸ் பண்ணுற ஒயர்லாம் என்னமாரி ஒயர் யூஸ் பண்ணுவாங்க? நம்மள்கிட்ட ஆர்பிட், பாலிகேப், ஃபினோலெக்ஸ், ஃபைப்ரோஸ், குந்தன் நல்ல ஒயர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ பிரதர் சொன்ன ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிவி ஆக்ஸில் பார்த்த ஒயர் தான் வந்து. இப்போ அந்த ஒயரில் எவ்வளோ ப்ரோ ஃபீட் கணக்காக இதில் வந்து காயில் கணக்கு வரும்? ஒரு ஒரு மீட்டர் ஒரு பாக்ஸ் காயில் வரும், 90 மீட்டர்ஸ் காயில் வரும். ஓகே. ஹையஸ்ட் ஒயர்னா எது ப்ரோ உங்ககிட்ட? ரேட் அதிகமான ஒயர்னா எந்த கம்பெனி ரேட்டு? பாலிகேப் இருக்குது. பாலிகேப். லோயஸ்ட்னா? ஆர்பிட்டர். ஆர்பிட்டு தான். ஆனால் மற்றபடி ஒர்க்கிங் ஸ்டேஜ்னா அதில் எவ்வளோ வருஷம் வரைக்கும் அது நல்லா உழைக்காது வந்து? அப்போ இருக்கும் 10-15 இயர்ஸ். ஆனால் ஒரு அடிக்கடி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க வந்து.
சரி ஓகே ப்ரோ. இப்போ அந்த லைட்லாம் அதில் சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்னமே ரேட்டு போகுது, இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? நான் டிவைன் லைட்ஸ் இருக்கா இருக்கு, 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் லைட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே, அதாவது லைட்டுமே இருக்கூட மியூசிக்மே வரும், மியூசிக் வரும், சாமியோட பாட்ஸ் எல்லாம் வரும் இதில் எல்லாம். ஓகே, இப்போ அதுக்கு வந்து மியூசிக் தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதுலேயே இன்மில் உள்ளே இருக்கு. கீழே வந்து மினி லேயர் லைட்ஸ் இருக்கு, சீரியல் லைட்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா கிறிஸ்மஸ் டைம்ல யூஸ் பண்ணுற லைட்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் லைட் லைட். இது வந்து நம்ம ஓன் பிராண்ட் பல்ப் இருக்கு, 9 வாட் எல்இடி, நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பல்ப்ஸ். இது இது தவிர பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, பிலிப்ஸ், சிஸ்கா, ஜிஎம் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட பல்ப்ஸ் எல்லாமே. ஓகே ப்ரோ, ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு வந்து புதுசாக ஒரு லைட் இன்வென்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, வந்து ஞாபகம் இருக்குதா? எல்இடி லைட்ஸில் ஐ க்ளோஸ், ஐ இப்போ ஐ ப்ரோன்னு சொல்லி வந்துச்சு, அது எல்லாமே ஐயில் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி எல்லாமே சேஞ்ச் லைட்ஸ் உங்ககிட்ட கிடைக்குமா? இல்லை, அந்த மாதிரி பல லைட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குது இல்லை. ஓகே ப்ரோ, மேலே சைக்கிள் வச்சு சம் வீல் வச்ச மாதிரி ஒரு லைட் இதில் ப்ரோ, டேபிள் லைட் அது, அது என்ன ப்ரோ அது ரேட் வருது? ஆன்டிக் டேபிள் லைட் 5000 ரூபீஸ் வருவாது. ஓகே, அதெல்லாமே வந்து ஒரு அந்த டேபிளில் வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து டேபிள் ஃப்ரண்ட் டேபிள்ல இது டெஸ்க்ல எல்லாம் வைக்கலாம் அது. ஓகே, கீழ இருக்குதுல ப்ரோ அது என்ன ப்ரோ? அது எல்லாமே பெல்ஸ், எல்லாமே பெல்ஸ் தான். சோ அதெல்லாம் டோர் பெல்ஸ், டோர் பெல் ரிங்ஸ். வெல்ல எல்லாம் என்ன வரைக்கும் நீங்க அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கீங்க? மியூசிக்ல எப்படி வரும்? மியூசிக்ல இருக்கு ஓபன் டோர் சொல்லி சொல்வாங்க, தனியா தனி 35 மியூசிக் வரைக்கும் மாறும் ஒண்ணுனா, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஆன் செட் போமா? சாக்கெட்லாம் இருக்குல்ல, சாக்கெட் பத்தி சொல்லுங்க. இது மல்டி கன்வெர்ட் பின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் 5 எம்ஸ்லேருந்து 15 எம்ஸ் கன்வெர்ட் பண்ணோம், நிறைய பேர் வேணால் 3 பின் 4 பின் கன்வெர்ட் சாக்கெட் போட வேண்டியிருக்குன்னா அந்த மாதிரி சாக்கெட் கன்வெர்ட்டர்ஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நான் ரீசெண்ட் டைம் ஒன்று பார்த்தேன் ப்ரோ, அது வந்து இப்போ நான் வந்து நம்ம ப்ளூடூத் கூட அலெக்சா கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கெட் ஒன்று வந்து, அது உங்ககிட்ட கிடைக்குதா? இருக்குது, இப்போ ஸ்டாக் கால் ஆகிடுச்சு, இப்போ மோஸ்ட்லி மண்டே வந்துடுது. ஓகே, அது என்ன ரேட் ப்ரோ? வருது 700 ரூபீஸ். 700 ரூபீஸ் வருது ப்ரோ. அது எத்தனை சாக்கெட் இருக்கும்? 2 பின் 3 5 பின் சாக்கெட் வரும். 5 பின் சாக்கெட் தான். ஓகே ப்ரோ, ஸோ இந்த சைடு அந்த மேலே ஒரு லேம்புக்கு தெரியல ப்ரோ, அது கொஞ்சம் பார்க்கறது நல்லா ஆன்டிக்காக அழகாக இருக்குது வந்து. ஸோ அதில் என்ன ரேட் வருது? டேபிள் லேம்ப் வந்து 800 ருபீஸ்லேருந்து 1500 இருக்கும் இருக்குது இதில். ஓகே, கீழே சுவிச்சஸ்லாம் இருக்குது, சுவிச்சஸ்லாம் என்ன மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணுங்க? நமக்கு சுவிட்ச் வந்து லெக்ராண்ட் இருக்குது, ஃபைப்ரோஸ் இருக்குது, ஜிஎம் இருக்குது, கொந்தன் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒயருக்கு என்ன சொன்னீங்களோ அதோட அதிகமாக அதே பிராண்டட், அதே மோஸ்ட்லி பிராண்டட் ஜியோ சுவிச்சஸ் எல்லாமே நம்ம சுவிச்சஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக பல்காக தான் வாங்குவாங்க வந்து. ஸோ அதான் என்ன ரேட் போகுது? 10 ரூபாயிலேருந்து சுவிச் வரும் ஸ்டார்டிங், 65 ரூபா வரைக்கும் சுவிச் இருக்கு. இப்போ ரீட்டெயிலாக வாங்கினா அதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், ஹோல்சேலாக வாங்கினா அதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், கண்டிப்பாக சேஞ்ச். ஓகே ப்ரோ, ஆனால் இப்போ வீடு கட்டுறவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய அதிக குவான்டிட்டியாக தான் வாங்குவாங்க, அந்த இந்த மாதிரி ப்ரைஸ் நம்ம ப்ரைஸஸ் எல்லாம் கம்பேரிசமாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஸோ இப்போ அந்த லாஸ்ட் ரேக் ஒன்றுல ப்ரோ, அதில் என்னமாரி என்னமாரி ஐட்டம் அதில் எல்லாம் சுவிச்சு சாக்கெட்டு ஃபேன் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே 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 ப்ரோ, அதான் என்ன ரேட் வருது சொன்னீங்க? 10 ருபீஸ்லேருந்து 65 ருபீஸ் வரும். இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்து இந்த ஏசிக்கு ஒரு சாக்கெட் ஒன்று இல்லை ப்ரோ, அது என்ன ரேட் வருது? ஏசி சாக்கெட் வந்து 300 ருபீஸ் வரும். ஓகே, ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பிரதரோட அவரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்காக ஒன்று வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னமாரி ஐடியாவில் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் பட் பார்க்க வந்து லுக் வைஸ் பார்த்தா நல்லா இருக்குது வந்து, பட் டிசைனாக இருந்தாலும் அந்த லுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து. பிரதர், இந்த லைட்ஸை பற்றி சொல்லுங்கள், இது வந்து எவ்வளோ எப்படி ரேட் இதுக்கெல்லாம் வருது? இது வந்து ப்ரொஃபைல் லைட் சொல்லுவாங்க, அலுமினியம் சேனல் வரும், அது உள்ளே ஸ்ட்ரிப் லைட் ஒட்டிட்டு டிரைவர் போடுவாங்க. இது வீட்டில் இப்போல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் போயிட்டு கமர்ஷியலுக்கும் வீட்டுக்கும் சரி ப்ரொஃபைல் லைட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஓகே, அந்த நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஃபால்ஸ் சீலிங் வந்து சைடில் வைக்கக்கூடிய ஐட்டம் தான். ஃபால் சீலிங்கில் கூட வைக்கலாம், டைரக்ட் காங்கிரீட் சீலிங்கில் கூட வைக்கலாம், இல்லை ஒரு ஆர்ச் மாதிரி இல்லை ஸ்கொயர் மாதிரி எப்படி ஒன்று நிறையா டிசைன்ஸ் வரும், ஒரு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் நான் பிளான் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு லைட் தான் செட் பண்ண முடியுமா, இல்லை வந்து மல்டி கலர் லைட் செட் பண்ணிக்கலாம்? ஓகே, இது எல்லாமே நீங்கள் சொல்லுமே சுவிச்சஸ் தான் மாற்ற மாரி இருக்கும். ஆமாம், ரிமோட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி முடிஞ்சால் ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேர் லைட் ஷாப் பற்றி கேட்டீங்க, ஸோ அதனால் தான் நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த லைட் ஷாப் போகிறேன். எனக்கு ஹோல்சேலாக ஒரு ரீட் எல்லாருன்னு சொன்னாங்க. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஆப்போசிட்டில் போத்திஸ் இருக்கும், போத்திஸ் ஆப்போசிட் வந்து ஷாப் நேம் ப்ரோ, ஹிங்கார் எலக்ட்ரிக், ஹிங்கார் எலக்ட்ரிக். ஸோ அந்த நேம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதனால் ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் போத்திஸ்க்கு ஆப்போசிட் சந்தூவில் 3வது கடை சென்ட் டெரிசா ஸ்ட்ரீட். ஓகே ப்ரோ, பிரதர் அட்ரஸ் சொல்லிட்டாரு, அவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் போடுறேன். பிரதர் நீங்கள் வெப்சைட் எதாவது வச்சிருக்கீங்களா? itanshi.in. ஓகே, அவரோட வெப்சைட் நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ளஸ் மோ லொக்கேஷன் நம்ம கீழே போடுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் அவரோட என்னென்ன டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அதை டீட்டெயிலுமே கொடுத்துறேன். பிரதர் சோஷியல் பேஜஸ் எதாவது இருக்கிறீங்களா? ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, itanshi LED. ஓகே, அவரோட ஃபேஸ்புக் பேஜ் போடுறேன். ஸோ என்னென்ன டீட்டெயிலாம் உங்களால் முடிஞ்சாலும் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் போடுறேன் நான். ஏன்னா வெளியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து, ஏன்னா சார் கல்லூர் திண்டிவனம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து விருப்பம். ஸோ எல்லாமே மோஸ்ட் வந்து இது வந்து மெயின் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான், அங்கே இருக்கிறவங்க மோஸ்ட் எங்கே வந்து வாங்குவாங்க, அதுக்காக தான் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் போனது இன்னும் கேட்கவே வந்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு வாட்டி இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் சிஓ.